தலைவர் 169 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ பார்த்து நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட்டோம். ரஜினி சாருமே அந்த ப்ரோமோ வீடியோ பார்த்துட்டு வந்து செம சந்தோஷமாமாம் நெல்சனுக்கு ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். வீடியோ கடைசி வர பாருங்க. எல்லாருக்கும் வந்துக்கோ, இது நம்ம SRFC சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமாக பாருங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய அடுத்த திரைப்படம் தலைவர் 169 படத்தை வந்து நெல்சன் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணுறாரு, சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வந்து நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு வந்து வெளியாச்சு. எல்லாருமே அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரையுமே அந்த வைப்பில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. அதை திரும்ப திரும்ப எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து வெறித்தனமாக அந்த ப்ரோமோ வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம சன் பிக்சர்ஸ் நெல்சன் அவர்களுடைய டீம். அவ்வளோ சூப்பராக ரஜினி சார் வந்து புது கெட்டப்பில் செம ஸ்டைலிஷாக வந்து காமிச்சிருந்தாங்க. பேக்ரவுண்டில் அனிருத் அவர்களுடைய இசையுமே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை எப்பவுமே சரி, இந்த மாதிரி ப்ரோமோ டீசர் ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் டீமே வந்து ரஜினி சார்ட்ட வந்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து காமிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி அதை வந்து காமிச்சு ரஜினி சார் எதாவது எடிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதையுமே அவங்க பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெடியாக இருப்பாங்க. பட் இந்த ட்ரிப் பொறுத்தவரை ரஜினி சார்ட்ட கேட்கும்போது நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் வந்து லேட்டாகவே அதை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து சொல்லியிருக்காராமாம் சன் பிக்சர்ஸ் டீம் கிட்ட. அதனால் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து இதை வந்து எப்போ பார்த்தார் அப்படின்னா நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு வந்து ப்ரோமோ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நேற்று மதியம் அந்த டைமில் தான் வந்து ரஜினி சாருக்கு வந்து இதை வந்து காமிச்சிருக்காங்க. ரஜினி சார் அப்போ தான் பார்த்துருக்காரு. அப்போவே வந்து ரஜினி சார் இதை பார்த்துட்டு வந்து செம்ம ஹாப்பி ஆகிட்டாராமா, இது வந்து சூப்பராக இருக்குங்க, ப்ரோமோலேயே வந்து இந்த அளவுக்கு வந்து சூப்பராக பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சன் பிக்சர்ஸை வந்து செம அளவுக்கு வந்து பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதை ரெடி பண்ணி கொடுத்த நம்ம நெல்சனுக்குமே சரி நேற்று வந்து ஃபோன் பண்ணி ரஜினி சார் வந்து ரொம்ப நேரமாக வந்து இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து செய்திகள் அப்படிங்கிறது வெளியே வந்து வந்துட்டுருக்கு. நெல்சன் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ப்ரோமோவில் இந்த அளவுக்கு வந்து அழகாக காமிச்சிருக்கீங்க, நம்ம ஷூட்டிங் பண்ணும்போது இது இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து அழகாக வந்திருக்கு, ஸோ வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து நெல்சன் அவர்களை வந்து பாராட்டியிருக்காரு. அனிருத் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி மற்றும் அந்த வாழ்த்துக்கள்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து நெல்சன் கிட்டே வந்து சொன்னதாக வந்து செய்திகள் வந்து வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து செம்ம ஸ்டைலிஷாக இருந்தார் தலைவர், உங்களுக்கு வந்து தெரியும். கொஞ்ச நாளாக அவருடைய மகள் அந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு, ரஜினி சார் வந்து சேடாக இருப்பார் அப்படிலாம் சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் பார்த்திங்கன்னா ஒர்க்குன்னு வரும்போது ரஜினி சார் பொறுத்தவரை என்னுடைய ஃபேன்ஸுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தன்னுடைய உடலை அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிட்டார் ஒரு ஹாப்பி மூடுக்கு. ஸோ அந்த ஹாப்பி மூட் அவர் எந்த அளவுக்கு வந்து டெடிக்கேஷனாக இருக்கார் அவருடைய ஒர்க்கில் அப்படிங்கிறது தான் நேற்று நம்ம அந்த ப்ரோமோ வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம். அப்படியே வந்து அந்த காலுக்கு மேலே காலத்திக்கு போடுவார் பாருங்கள் ஸ்டைல் ஆட்டு, அதெல்லாம் வந்து அந்த 90s போட்டதும் இப்போ போடுறது அப்படியே இருக்குங்க சேம் ஆட்டு, கொஞ்சம் கூட அந்த வித்தியாசமே இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா அவருடைய அந்த ட்ரேட்மார்க்கான லெஃப்ட் அந்த இடது காலை தான் தூக்கி வந்து போடுவார், அதான் அவருடைய ட்ரேட்மார்க் எப்போவுமேட்டு. நடுவில் ஏதோ ஒரு படத்தில் மட்டும் தான் வலது காலை தூக்கி போட்டுப்பார், மற்றபடி அவர் இந்த ஸ்டைல் பண்ண எல்லா படத்துலையுமே இடது காலை தான் போடுவார், அது அப்படியே வந்து தொடருது. என்னை பொறுத்தவரை நான் இன்னுமே அந்த வைப்லேருந்து வெளியே வரல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து தலைவா தலைவான்னு கத்திக்கிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி தான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்து இந்த வீடியோ குறித்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேர்ந்து வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.